என்ன மிஸ்டர் சீமான், சாபெல்லாம் விடுறீங்க? நேற்று விஜயன் எனக்கு ஒன்று ரோட்டோட இந்த பக்கம் இரு, இல்லாட்டி அந்த பக்கம் இரு, சென்ட்ரலில் இருந்தால் லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சாபெல்லாம் விடுறீங்க? நீங்க என்ன ரொம்ப உத்தமமா மிஸ்டர் சீமான் சாபெல்லாம் விடுறதுக்கு? நான் உங்கள் ரோட்டுக்கே வரேன். அண்ணன் விஜயாகட்டும் இல்லை திமுக ஆகட்டும் கொள்கை ரீதியாக தானே தவறு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்கள் பிரகாரம், மக்கள் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொள்கை ரீதியாக தவறு பண்ணுறவங்களே லாரி அடித்து சாவாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி பெண்களோட வாழ்க்கையை சீரழித்து எங்களை நடுரோட்டில் விட்டீங்களே, நீங்கள் எதை அடித்து சாவ மாட்டீங்க மிஸ்டர் சீமான்? முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற ஓட்டையெல்லாம் போய் சரி பண்ணுங்கள், போங்க. உங்கள் கட்சியில் நிறைய ஊழல் நடந்துட்டுருக்குதா? அடுத்தாப்பில் திருச்சி சூரிய அவர்கள் வந்து ஏதோ உங்களோட ஆபாச வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி உங்கள் மானத்தை வாங்க போகிறாரா? அதெல்லாம் என்னென்னு முதல்ல போய் பாருங்கள். ம், திமுகவுக்கு என்ன பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும், விஜயனனுக்கு என்ன பண்ணணும்னு விஜயனனுக்கு தெரியும். இப்படி எல்லாருக்கும் அவங்க வேலைங்க என்னென்னு நல்லா தெரியும். உலகத்திலே அவங்களுக்கு மட்டும்தான் காலையில் இருந்துச்சா இந்த மாதிரி சும்மா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க அவங்கள சபிச்சுக்கிட்டு நீங்கள் தான் கூமூட்ட மாதிரி அழைஞ்சிட்ருக்குறீங்க. ஓகே, அதனால் பெரிய ஏதோ உத்தமர் மாதிரியோ கண்ணகி மாதிரியோ சாபம்லாம் விடாதீங்க. 24 மணி நேரம் பெங்களூரில் நான் தான் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்ருக்குறேனே. அதனால் கொள்கை ரீதியாக தவறு பண்ணவங்களே லாரி அடித்து சாவாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு மக்கள் செருப்பால் அடித்தே ஒரு நாள் சாவீங்க, சரியா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். இதை நாம் தமிழ் கட்சியும் சீமானும் கண்டிமான ஒரு பொட்டன்னு சொன்ன நான் சொல்றேன் போய் சொல்லுப்போ. உங்க அண்ணன் ஒரு பொட்டை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு போது நான் தேவைப்பட்டேன். இப்ப நீ வந்து நீ ஆட்களை வச்சு அசங்கப்பட்டிருக்க.